வள்ளுவ பெருமானை எப்படி பார்க்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப இது என்ன உபாயம்? வள்ளுவனை வணங்க வேண்டும். வள்ளுவன் யார்? ஆசா ஞானபுரியன் பேர்ல அகத்தீசன் பேர்ல ராமலிங்க சாமி பேர்ல நபகோடி சித்தரும் வள்ளுவன் ஊற்று ஆசான் பரபிரம்மவியை வள்ளுவன் தான். வள்ளுவனை இப்படி பார்க்க வேண்டும். முதிபெரும் ஆசானாக பார்க்க வேண்டும். பரபிரம்ம சுரூபமாக பார்க்க வேண்டும். நம்மை பிறவிப்பி நீங்க மருந்தாக பார்க்க வேண்டும். அவனை வள்ளுவனை பிறவிப்பி நீங்க மருந்தாக பார்க்க வேண்டும். பாவத்தை புடியாக்கும் பண்பாளனாக பார்க்க வேண்டும். கேட்பதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாக பார்க்க வேண்டும். அழிவில்லா வாழ்வு தரக்கூடிய அற்புதனாக பார்க்க வேண்டும். அமுதனாக பார்க்க வேண்டும். கருணை கடலாக பார்க்க வேண்டும். பேராற்றலாக பார்க்க வேண்டும். நம்ம பாவத்தை பொடியாக்கக்கூடிய வல்ல வல்லமை வள்ளுவனுக்கு உண்டு. ராமணி சாமிகளே அவருக்கு உண்டு. இத்தனை பேருமே அத்தனை பேருமே வெல்ல முடியாததை வெல்லவர்கள். எதையை வெல்ல முடியாது ஒன்றுன்னா மரணத்தை, எதையை வெல்ல முடியாதுன்னா பசியை, எதையை வெல்ல முடியாதுன்னா காமத்தை, எதையை வெல்ல முடியாதுன்னா நோயை, எதையை வெல்ல முடியாதுன்னா சாவை. வென்றவர்கள் அவர்கள் வீரர்கள். அவர்கள் அவர்கள் வீரர்கள் ஞானி. அவர்களை வணங்குவேன். வணங்கினால் அன்றி ஒரு ஒன்றுக்கு ஜென்மம் கிடைத்தேற்ற முடியாது. பிறந்தவருக்கு மோட்சகதி தேடவேன். பிறந்தாலும் மோட்சகதி தேடவேன். சரியா மூச்சு காட்டு இயக்கங்கிறது உன்னால் அறிய முடியாது. நீயே செய்த செத்து போவேன். மூச்சு காட்டை கட்டினா செத்தே போவேன். பட்டி கட்டா செத்து போவேன். புலால் உணவு ஆகாது. உயிர் கொலை ஆகாது. லோபித்தனம் ஆகாது. பழிவாங்க உணர்ச்சி ஆகாது. இதுதான் இது போன்ற புலால் தூய உணவு சைவ உணவு செயல்பாடு தூய்மை நல்ல சிந்தனை கருணை தயை ஜீவத்தை. சரி ஒரே நாள் வருமா? நான் புலால் உண்டுகின்றேனே எப்படியா நான் தப்பிப்பேன்? அது நல்லா சுவைத்து சாப்பிட்டு விட்டேனே அதிலிருந்து என்னால் விடுபட முடியலே பாவி. கவலைப்படாது. எப்போதெல்லாம் புலால் உண்ணுகின்றாயோ வள்ளுவனை அழைத்து இந்த கொடிய பாவி இந்த பாவத்திலிருந்து விடுபட அருசி என்று கேட்டுக்க. ஐயா கொடுக்குற மனசு இல்லாமல் போச்சு எனக்கு. புலால் உண்ணுவதை உன் திருவருளால் நீக்கிவிட்டேன். உயிர் கொலை செய்வதை கண்டு ரசிக்கிறேன். யாரேனும் ஒரு ஆடு கோழி வெட்டினால் பார்க்கிறேன் ரசிக்கிறேன். என்ன கொடுமை சார் நான் பாவம் செய்தேன். நானே செய்கிறேன். செய்வதை கண்டு ரசிக்கிறேன். அதில் இரக்கம் காட்ட அருள் என்ன ஆசான தயவு இருந்தால் ஐயோ பாவம் கொடுமை 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 இந்த சிந்தனை வரும். ஆசான் தயவு இருந்தால் புலால் உண்ண மாட்டான். ஆசான் தயவு இருந்தால் ஐயோ பாவம் ஐயோ பாவம் என்னை ஆண்மாய் பாதிக்கும் கொடுமை கொடுமை செய்யாதே செய்யாதே நீ செய்யாதே செய்வதை கண்டு ரசிக்காதே அழுத்துணை இருக்காது. எங்கேயாவது ஒரு ஊச்சக்கர நடக்கும் ஆடுகோழி வெட்டின கிட்டே போகாது. தடுக்காதே நமக்கு வேலை இல்லையா? ஏதோ ஆடுகோழி வெட்டது கிட்ட போகாது. அவன் வேலையை அவன் செய்கிறான். தடுக்காதே அதை. அது உனக்கு வேலை இல்லை. உன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்திருக்கிறாயா? நீ பிறருக்கு புத்தி சொல்ல வந்திருக்கிறனா? உன் நாம் ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்திருக்கான். எவனோ எப்படியோ போகிறான். அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை. நாம் போகக்கூடாது. இதோட உணர்வுகள் எப்போது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.